அர்ஜுனன் தோளை கொட்டு கொண்டு கண்ணன் பேசுகிறார், குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம், என்ன ஆகிவிட்டதுன்னு இவ்வளவு கோழைத்தனத்தோடு அழுகிறாய் அர்ஜுனா, இது உனக்கு ஏற்றதே அல்லவே, நீ அரச பரம்பரையில் பிறந்திருக்கிறாய், பெரும் வீரன், படிக்காததில்லை, பல போர்கள் பார்த்திருக்கிறாய், பின் உன் உடலில் இது எப்படி வந்தது, உன் உள்ளத்தில் இந்த பலகீனமான எண்ணம் எப்படி வந்ததுன்னு தான் கேட்கவே ஆரம்பித்தார். நாம் ஒத்தத்தில் நம்மை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும், நானா இப்படி பலகீனப்பட்டிருக்கிறேன், எனக்கா மன அழுத்தம், இதெல்லாம் பண்ணியிருக்கிறேனே, தைரியமாகத்தானே பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் முடிந்தது இப்போது முடியவில்லையா, உறவினர்கள் படும் பாட்டை கண்டு தாங்கவில்லையா, ஆம், சம்சாரத்தில் இந்த பாடு இருக்கத்தான் போகிறது, அதை மாற்றுவதற்கு வழி தேடுவோம், இதை மாற்ற நானா சுவாமி ஆள், எவ்வளவு பெரிய நோய் தொற்று என்னால் மாற்ற முடியுமானால் அதே போல மகாபாரத போரை அர்ஜுனன் ஒருத்தனால் முடித்திருக்க முடியுமா, நிச்சயம் இல்லை. பீஷ்மர், துரோணர், கிருபர் எப்பேற்பட்ட வில்லாளிகள், இவன் ஒருத்தனால் நிச்சயம் போரை ஜெயித்திருக்க முடியாது. கண்ணனுடைய திருவடி பலம் இருந்தது, அதனால் தான் அவன் ஜெயித்தான். அது கூடவே கண்ணன் இருக்கிறாரே, நமக்கும் அதுதான் உண்மை, நமக்கு இந்த கோழைத்தனம் வேண்டாம், கண்டிப்பாக ஜெயிப்போம், ஆனால் நாமே ஜெயித்து விட முடியுமானால் நான் சொன்னத்தை மங்களகரமாக நினைத்து கொண்டு தொடங்க அர்ஜுனா, அந்த காரியத்தை நான் முடித்து வைக்கிறேன் ஒருத்தர் சொல்லுகிறாரே, அந்த பகவான் இருக்கும்போது எடுத்துக்கொண்டு இறங்க வேண்டியதுதான், ஏதோ கொஞ்சம் பண்ணாலும் சரி, ஸ்வல்பமப்பிய தர்மஸ்ய திராயத்தே மகதோபயாது, நான் சொல்கிற இந்த கர்மயோகமாகிற தர்மத்தை துளியாவது செய்தியானால் எனக்கு ரொம்ப திருப்தி ஏற்படுகிறது, உன்னை எல்லா பயத்திலிருந்து நான் விடுவிக்கிறேன், ஸ்வல்பமபி அச்ச தர்மஸ்ய திராயத்தே மகதோபயாது, பெரும் பயத்திலிருந்து உன்னை காப்பாற்றுகிறேங்கிறார்.